அப்புறம் இன்னொன்று அந்த மேல் இருக்கிறது கண்டிப்பாக கட்டினா டாப் விண்ட்டு தான் வழக்கமாக ஓடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது டாப் விண்ட்டு தான் உள்ள ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்னென்ன அமௌண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை காமிச்சோடனே இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா ரிவார்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்துருவோம், மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி 2 ஆரம்பிக்க போகிற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு வண்டி ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க, அதாவது வண்டி ஸ்கின்னாலே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல் கண்டிப்பாக ஃப்ரீ தான் மக்களே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் விட்ட காலண்டர்லேயே ஃப்ரீன்னு தான் போட்டுருந்தது, அந்த லாகின் ரிவார்டாக கொடுக்குறேன்ட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் அப் விண்டாக தான் இருக்கும், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லை எஃபெக்ட்ஸ் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுக்கலாமா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 75% கண்டிப்பாக அந்த ஒரு குளோவல் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்கின்னு பேட் ஸ்கின்னாக இருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டா பாம் ஸ்கின் அப்பா பாம் ஸ்கின்லாம் பாருங்க வித்தியாசமாக கொடுக்குறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி 2 இந்த காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு கட்டனா பார்த்தீங்கன்னா டாப் பிண்டாக இருக்கும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாப் பிண்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஒரு எமௌண்ட்லாம் இருங்க, எமௌண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எமௌண்ட் வந்து லிஸ்ட்டில் வரும், அடுத்து அந்த லிஸ்ட்டு போக போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, நான் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கல நடந்து போகிற மாதிரி அந்த ஒரு எமௌண்ட் தான் நமக்கு வந்து ஃப்ரீ லாகின் ரிவார்டே கொடுக்குறேன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மீதி 3 ரிவார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்குவாட் மூட்டும் அந்த ஒரு காலண்டரில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியலாக விட்டு அந்த பேஜில் ஒன்று இருந்தது, இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு ஒரு எமௌண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு அது காட்டுறது கடைசியாக தான் காட்ட போகிறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமௌண்ட்டில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் ரிவார்டை ஃப்ரீயாகவே கன்ஃபார்ம் பண்ண ஒரு எமௌண்ட் இன்னொரு எமௌண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஒரு எமௌண்ட் கலெக்ஷனில் வந்துடும். ஓகேங்களா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் லாகின் ரிவார்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது லூட் பாக்ஸ் எடுத்து ரெண்டுமே அதாவது பார்த்தீங்கன்னா விசித்திரமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆன ஒரு அமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குக் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காது இருப்பீங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீச் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது, அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவதார் பேனர் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸோட பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் அப்ளை பார்த்தது தான் நினைக்கிறேன், அதில் மீதி என்ன பார்க்குறது அந்த பேராஷூட்டு கென்னு ரெண்டு தான், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, இந்த பேனர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தாச்சு, இந்த ஒரு பேராஷூட்டு நமக்கு வந்து கொடுக்க போகிறானுங்க. இல்லை கேட்டமா நமக்கு இருக்கிறது ஏகப்பட்ட பேராஷூட் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாம்சன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தராங்க, ஆனால் 7 நாள்னு போட்டிருக்குது, நமக்கு எப்படி தராங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமிங்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி பர்மனெண்ட்டாக இருந்திருந்தா அவங்க வந்து டைமிங் போட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க, மேபி பார்த்தீங்கன்னா டைமிங் தான் நினைக்கிறேன். முன்னே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பர்மனெண்ட்டுன்னு, ஆனால் அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் இதில் வந்து டைமிங்னு போட்டிருக்கு தெரியல, நம்ம வந்து அது வெயிட் பண்ணியே பார்ப்போம், இன்னமும் அது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் தான் அந்த காலண்டரில் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீமேல் பண்டல் தான் பார்த்தீங்கன்னா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேல் பண்டல், இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர்னு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பண்டில் பிடிச்சிருந்தோம்னா நீங்கள் வந்து டோக்கன் டவருக்கு டைமண்ட் சேர்த்தலாம், கண்டிப்பாக 4000 டைமண்ட் நான் கேரண்டி சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் போகலாம், அதுக்கு கீழேயும் கூட எடுக்கலாம், 4000 டைமண்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பண்டில் எடுக்கலாம். இது பார்க்க அப்படி தான் மக்களே தெரியுது, அதாவது
பார்த்தீங்கன்னா டோக்கன் டவுனில் தான் கொண்டு போனாங்க இந்த மாதிரி பண்ணுச்சுலாம். இது ஃபேடரில் கூட ஒர்த் இல்லை, அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க பண்ணது கொண்டு போய் அவ்வளோ பெரிய இவெண்ட்டில் வைப்பானுங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேல் பண்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சரியான எஃபெக்ட்ஸோடு வரா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவும் டைமண்ட் கொடுத்தா தான் இருக்கும். ஏன்னா எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுல பயங்கரமாக எஃபெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீயாலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, இது ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரீயாக வந்து எது எது கொடுக்க போகிறாங்க அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஏன்னா அந்த அஃபீஷியல் பேஜை வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு அமௌண்ட்டு பண்டில்ஸ்லாம். ஓகே, இல்லை அடுத்து இன்னும் ரெண்டு ஃபீமேல் பண்டில் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே மேங்களை, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் பண்டில் இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பண்டில் தான். இதில் பாருங்கள் ஹேர் கூட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒரு பண்டில் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு பண்டில் ஃபீமேல் பண்டில் இருக்குது. இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயில் கொடுக்குறாங்களா டைமண்ட் கொடுக்குறாங்களா தெரியல. ஆனால் இந்த ஒரு பண்டில் வரப்போது மட்டும் நல்லாவே தெரியுது. ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா இன்னிகான ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மட்டும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க, ரோட் 200K. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம வந்து இன்னொரு அடுத்த ஒரு நிலை வீடியோவில் சந்திப்போம். நடவடிக்கை ஆல் சண்டீஸ்.